Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் கேட்றீங்க இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம எப்படி இந்த மாதிரி தூள் பெருங்காயமா ஆக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து நான் யூஸ் பண்றத பார்த்து இந்த கட்டி பெருங்காயம் எங்க வாங்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்றீங்க இந்த கட்டி பெருங்காயம் வந்து நான் எங்க ஊர்ல வாங்கிட்டு வரேன் எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி தான் விக்கும் ஊருக்கு போறச்ச நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் மதுரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்கும் சென்னையிலுமே இப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்குது கட்டி பெருங்காயம் பேக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது மயிலாப்பூர்ல வந்து டப்பாச்செட்டி கடையில எல்லாமே கிடைக்குது இது வந்து நல்லா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்கிற நேரம் இந்த மாதிரி உரல்ல போட்டு ஒன்னொன்னா அப்படியே இடிச்சுட்டு இதை மிக்சியில போட்டு அப்படியே பவுடர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரும் வாணலி வச்சுட்டு இதுல இந்த பெருங்காயத்தெல்லாம் போட்டு அடுப்பை வந்து குறைச்சு வச்சுட்டு வறுத்துக்கணும் இப்ப பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரவுன் கலரா இருந்தது இப்ப பாருங்க அப்படியே பொரிஞ்சு வந்துருச்சு இப்ப போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேல விட்டா ரொம்ப கருகி போயிடும் இத அப்படியே இறக்கி வெச்சிரலாம் இந்த சூட்லயே நல்ல கிறிஸ்ப் ஆயிடும் சின்ன சின்ன பீசஸா இப்ப வந்து இந்த பெருங்காயம் அப்படியே இளகி இருக்கு நல்ல பிக்க வரும் ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் நொச்சு பிடிச்ச வேலை தான் பட் ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு சுத்தமான பெருங்காயம் நமக்கு நம்மளே செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இது வந்து சூடாக இருக்கிற வரைக்கும் நல்லா பிச்சு போட வரும் ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிடும் அப்புறம் பிக்க வராது அதை வந்து இந்த மாதிரி கல்லில் தட்டிட்டு போடணும் ஏன்னா வந்து சில மிக்சி வந்து சொல்லுவாங்க கல் கூட அரைக்கும்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிட்டோம்னா சேஃபு அப்புறம் மிக்சியில் போட்டுட்டு மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது வேற கஷ்டம் அதனால அரைக்க வர்ற சைஸாக நம்ம வந்து இது பண்ணிக்கணும் பாருங்க நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக ஃபைனாக பெருங்காயப்பொடி அரைப்பட்டுருச்சு பாருங்க நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு நான் போடுறச்ச எப்பவுமே எனக்கு இந்த பெருங்காயம் அரைக்கிறச்ச அந்த மிக்சி போடுறச்ச ஒரு பயம் இருக்கும் ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா பாருங்க நல்லா அரைப்பட்டுருச்சு அதனால நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பயம் இல்லாமல் அரைச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ பெருங்காய் எப்படி கிடச்சிருச்சு இது அவ்வளோ நல்லா இருக்கும் மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் இது அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் வாசம் போகாமல் இருக்கும் நான் வந்து ஊருக்கு போனால் கட்டி பெருங்காயை வாங்கிட்டு வருவேன் இல்லையா அதில் வந்து பாதியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்குவேன் மீதி பாதியை இந்த மாதிரி வச்சுக்குவேன் இதெல்லாம் வந்து இட்லி பொடி இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி போடுறதுக்கு இப்படி வச்சுக்குவேன் எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் அரைக்க முடியலன்னா எல்ஜி பெருங்காயமும் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பெருங்காயம் இப்போ சென்னையிலையும் நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குது பாருங்கள் அந்த பெருங்காய செக்ஷன் இருக்கும் இல்லையா அங்கே வந்து கவரில் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அப்படி தெரியலனாலும் அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சு நம்ம தூள் பெருங்காயம் வீட்லேயே நல்லா செஞ்சிட்டோம் இந்த மாதிரி எல்ஜி டப்பாலாம் வாங்கினோன்னா 50 கிராம் வந்து 80 ரூபா நம்ம வீட்லேயே பாருங்கள் 100 கிராம் செஞ்சாச்சு இதை க்ளீனான கிளாஸ் பாட்டிலு இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும் ஈரம் படாமல் இல்லாட்டி எப்போவும் காஞ்ச ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் வாசமும் போகாமல் இருக்கும் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ